ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு பிசி தமிழா. நீங்கள் வந்து பிசி தமிழா சேனல், நான் உங்கள் பிசி தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, KTM Duke 690 பைக் மோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்ட KTM Duke 125 மோட் வீடியோ பார்த்தீங்கன்னா, சாமர் ரீச் நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் ஹையஸ்ட் வியூ கவுண்ட் அதுதான் இன்னும் தக்க வச்சுட்டு இருக்கு. 8000 வியூ என்னவோ போயிருக்கு இப்போ. ஸோ அதனாலே சரி, KTM டியூக் ஓரளவுக்கு வீடியோ ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ KTM டியூக் 690 ட்ரை பண்ணியிருக்கேன். ஒருத்தர் டியூக் 390 ஒரு கமெண்ட் போட்டார். பயதே அந்த கமெண்ட் நமக்கு என்ன சொல்ல, மோடு வந்து உண்மையிலே எப்படி ஒரு பைக் இருக்கான்னு தேடி பார்த்தேன், இல்லை 690 தான். அதனால தான் KTM டியூக் 690க்கான மோடு நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே கிரேட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேல எங்கே கிளிக் பண்ணி ஆலில் போட்டிருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்கள் பீஸ் தமிழா. அண்ட் இந்த செக்மெண்ட்டோட பேர் பைக் மோட் பரமசிவம். ஸோ வழக்கம் போல் நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுறதான் அதே ஜிடிஆ வெப்சைட்லேருந்து டவுன்லோட் செய்யப்பட்ட KTM டூக் 690 மோடோட ஜிப் ஃபைலு. இந்த வந்து ஜிப் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டியர் கொடுக்காதீங்க, ஏன்னா உள்ள இருக்க ரெண்டு ஃபைலு தனித்தனியாக எங்கேயாவது போய் உட்காந்து உட்காந்துரும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராக்டுன்னு போட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அதனால் இப்போ நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி சொல்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு உள்ளே அந்த ரெண்டு ஃபைல் இருக்கா, இருங்க லாஜ் ஐக்கன் கொடுப்போம். இந்த ரெண்டு ஃபைலில் அந்த அப்ளிகேஷனை மட்டும் டபுள் டப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு என்ன சொல்ல, நம்ம KTM டியூக் 690 மோட் பாசை மோடுங்கிற மாதிரிங்க பைக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம இதை நீ ஃபஸ்ட் பர்சனை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஆனால் ஃபஸ்ட் பர்சன் ஸ்க்ரீன்ஷாட் இங்கே இல்லை, நம்ம ட்ரை இது பண்ணி தான் பார்ப்போமே. சரி, இப்போ நமக்கு எந்த பைக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னு கேட்குது. நாம் எந்த பைக்கு, இந்த என்ஆர்ஜி 500 சும்மா தான் கிடக்கு. ஸோ இதுக்கே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கேமோட கேம் பார்த்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லுவோம். இப்போ நம்ம செலக்ட் கொடுத்து நம்ம கேம் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கணும். இது இல்லையடா, சாரிப்பா, இது இல்லை, இது இல்லை கேம்ஸில் ஓவரா கேம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. சரி, இப்போ நம்ம ஜிடிஎஸ் அண்டிஎஸ் கேம் ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பட்டனை தட்டிடலாம். என்னது இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ரெக்கமெண்ட் யூ ரிமூவ் தம் ஆர் செலக்ட் ஆனதுரா. ஓகே, அப்போ நம்ம வேறு ஏதாவது பைக் மோட செலக்ட், எஃப்சிஆர் 900 இன்ஸ்டால். ஸோ வேறு எஃப்சிஆர் 900ங்கிற பைக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நம்ம மோட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டலேஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த இன்ஸ்டாலே முடிஞ்சிச்சு. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண தெரியுமா, நேராக போகிறோம் ஜிடிஎஸ் அண்டர்ஸ் கேம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ வாங்க ஜிடிஎஸ் அண்டர்ஸ் கேமை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஜிடிஎஸ் அண்டர்ஸ் கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சீதே இங்கே நிற்கிறாரு. முதல்ல நம்ம விஷுவல் கார்ஸ் பானர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷுவல் கார்ஸ் பானர் மோடு எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிற வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் செக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ மோட்டர் பைக்ஸ் கேட்டகரியில் போயிட்டு எஃப்சிஆர் 900 இங்கே இருக்கு அந்த பைக்கு. ஓ மை காட், நம்மளும் ஐயோ நம்மளும் நேபத்தல்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஓ மை காட். சரி, ஃபஸ்ட் இறங்கிப்போம். இறங்கி நம்ம பைக்கை ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்துப்போம். கேமரா இங்கே இருக்கு. ஓகே, இப்படி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து கச்சக் அப்படி கொஞ்சம் இப்படி 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 இப்படி. இப்போ KTM டியூக்கு ஒரு கச்சக்கு. இது 690 தான் போட்டிருக்கா. திடீர்னு தூரத்தை வந்து பார்க்க 250 மாதிரியே என் கணக்கு தெரிஞ்சுது. தம்பி கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. நானும் மோசம் போயிட்டோமோன்னு நினச்சேன். ஓகே, இப்போ ஃபோட்டோ எடுத்தாச்சு. நம்ம வண்டியை இப்போ எடுத்துட்டு ஹைவேல ஓட்ட போயிடுவோம். ஓகே, ஓட்டலாம். வா, சவுண்ட பாருங்க. ஒரு நிமிஷம் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் மோட ட்ரை பண்ணுவோம். என்னடா ஒன்றும் தெரில. ஓ அடப்பாளிகளா, எங்கடா டேஷ்போர்டை காணும், சாரி டேஷ்போர்டுங்க மாதிரி, எங்கடா ஸ்பீடோ மீட்டரையும் காணும். யார்றா இருங்கடா, என்ன ஒன்றுத்தையும் காணும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனில் போடாமே ஓட்டிடும், அதான் நமக்கு செட் ஆகும். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. நம்ம வேறு ஏதாவது பைக் முடிச்சு செட் பண்ணிப்போம். ஸோ ஓட்ட ஆரம்பிச்சாச்சா. ஹைவே எங்கே இருக்கு, ஹைவே இந்த பையன் இந்த வழி தான் போகும். ஓ ஓகே.
ஓகே ஹைவேல போய் இன்னைக்கு நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடலாம், ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போறோம், ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போறோம், ஸ்பீடா நாங்க டெஸ்ட் பண்ண போறோம். ஹைவேக்கு கொடுக்கலையே, எந்த வழியா போறது? நீ சரி கூட்டாரு, மேப் ஓபன் பண்ணி தம்பி மயில் வாணும், அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. அப்போ ஆனால் இந்த ஒரிஜினல் கேடிஎம் டியூக்கோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காது, ஒன்லி இந்த கேம்ங்கிறதுனால தான் நமக்கு சவுண்ட் இருக்கு. ஆனால் இது பரவாயில்ல, ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்குது நமக்கு சவுண்டு. உங்கள் ரைட் எடுக்கணுமா? நம்ம ரைட் எடுக்காமல் போயிருக்கோம். ஆமாம் 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 ஆமாம், இதில் ரைட் எடுத்தே இதுவும் நம்ம எடுக்காமையே போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸோ இதில் போ பார்த்துடா. ஸோ நம்ம எந்த பக்கம் போகிறது? பேசாமல் ஒன்று செய்வோம், இந்த தடவை ஸ்டே அண்ட் பை கொடுக்கும், அதனால் நம்ம விழமாட்டோம். ஏன்னா நம்ம தான் மோட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம், எக்கச்சக்கமாக டன் கணக்கில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டாப் ஸ்பீடு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம். ஓ ஓ ஓ, ஏன்டா என்னைய முட்டுறதுக்கே வரீங்க? என்னைய முட்டுறதுக்கே நான் ஜிடிஏ கம்பெனிக்காரன் ஒன்று அமுச்சு விட்ருக்கானா? ஓகே இப்போ ஓகே, இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சு யூட் நடத்துடுவோம். இங்கேருந்து ஸ்பீட் டெஸ்ட் ஆரம்பம். 1 2 3 ஓடிட்டல்ல. ஓகே இப்போ நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. ஜெய் நினைச்ச மாதிரியே இந்த தடவை வந்துட்டானே. கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏண்டா அப்படி பட்ட இடத்துலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏண்டா ஏண்டா விருதுகாரம், டேய் அட ஏண்டா, எனக்கு பேச வைக்கணும்னே வரீங்களாடா? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நம்ம போறப்பெல்லாம் குறுக்கா குறுக்கா காரா விடுறான், குடிகாரனா இருப்பான் போலேப்பா. நம்ம பாக்குறதுக்கு டம்பி காரா இருந்தாலும் பயங்கரமான ஆளா இருக்கானே. படுத்துல இமிச்சு நாள தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. ஒருத்த எதையா செஞ்சு முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா காது வைக்கிறவங்கலாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. பரவாயில்ல, இந்த ஃபிளைஓவர் வரைக்கும் வந்துட்டோம். அத்தா புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன், குறுக்க மணலாரி எதுவும் வராம பாத்துக்காத்தா. எறா வண்டிய பா, சைடுல அந்த ரேவே பிரிட்ஜ் செம்மையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்களேன் லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு. என்ன பாஸ் வண்டி டாப் ஸ்பீடு என்ன? அதானே 92. எதுவும் பண்ணாம இருந்தா 100 தொட்டும் நம்புறேன். 100 100 100 அடிச்சது எதுவும் ரோடு வந்துருச்சு. எப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? என்ன தெரியல, எல்லா வண்டியும் கரெக்டா 100 அடிச்சுட்டு நின்றுது. ஒரு நிமிஷம் வண்டி ஓரணி பாட்டு. சரிப்பா ரைட்டேன், போறதுக்கு முன்னாடி நம்ம சிட்டியை ஒரு தடவை அழகாக இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். எங்கட சிட்டி நான் இங்கே இருக்கா, செம்ம ஃபோட்டோ நல்லா இருந்தது, அதுக்கு தான் நல்ல சீனரி பாஸ். ஸோ வண்டியை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போவோம். ஓகே இப்பயா ஒழுங்காக ஸ்பீட் டெஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நம்ம அப்போ போனப்போ வண்டி டாப் ஸ்பீடு 100 அடிச்சு. ஸோ இது அதே 100 தான் இன்னும் வருதா, இல்லை 105 110 போதான்னு பார்ப்போம். ஸோ ஸ்பீட் டெஸ்ட் 2.0. இதுவரையும் நான் எந்த பைக்கும் 2.0 ஸ்பீட் டெஸ்ட் போனதுலா. இந்த கேடிஎம் டியூக் சிக்னல் நீங்கள் பண்ண வச்சிட்டீங்கடா, ஐயோ போயிருமா? 97 98 ஐயோ 97 98. இதுக்கு மேலே தான் டேஞ்சரான ரோடு. சார் ஏ போதையா ஸ்பீடு? 110 112 115 120 டாச் ஸ்பீடு 125 127 128 130.
விடாம போயிட்டு இருக்கேன். குறுக்கு எந்த காரணம் வந்துடக்கூடாது. 134, 135 இதுக்கு மேல ரொம்ப முட்டுது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிசி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்படி நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, சி யூ, பாய்.